அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 111. இன்றைய நிகழ்விலே நம் கல்லூரியை சார்ந்த இரண்டு மாணவியர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள். ஒருவர் வி ராஜம், முதுநிலை கணிதவியல் துறையை சார்ந்த மாணவி. ராஜம் அவர்களை, ஜெயராஜம் அவர்களை நான் மகளிர் மன்றத்திலே சந்தித்தேன். விமென்சல் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அதிலே வந்து அவருக்கே உரித்தான பாணியில் ஒரு நேர்மறையாக ஒரு 5 நிமிடம் பேசியிருப்பார். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர் பேசிய அந்த அவையிலே, அந்த மேடையிலே பேசியதன் அடிப்படையிலே நான் நூல் வாசிப்பு முற்றத்திற்கு அவரை அழைத்தேன். என்னுடைய அம்மாவே எனக்கு முன்னோடி, அவரே எனக்கு வழிகாட்டி, எனக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்து என்னை வளர்த்தெடுத்திருக்கிறார் என்றெல்லாம் அவருடைய அந்த அவர் அம்மாவை குறித்த அந்த குறிப்புகளை என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையிலே அவர்களை நாங்கள் அழைத்தோம். அவர் நல்லதொரு நூலினை இன்று தேர்ந்து வந்திருக்கின்றார். பெரியார், பெரியாரை குறித்து பேசுவதற்கு ஒரு நல்ல சிந்தனை வேண்டும், ஒரு அகலமான, அகன்ற, ஆழ்ந்த சமுதாய பார்வை வேண்டும். அந்த அளவிலே அவர்கள் தந்தை பெரியாரை குறித்து இன்று பேசுவதற்காக வருகின்றார்கள். நாம் கல்லூரியிலே இருக்கக்கூடிய சமுதாய வானொலியில் வர்ணனையாளராக, ஆர்ஜையாக, தொடர்ச்சியாக மாணவ ஆர்ஜையாக பணியாற்றி வருகின்றார். உங்களுக்கு தமிழ் இலக்கியத்திலே எந்த இலக்கியம் பிடிக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்டேன். நான் எல்லா புத்தகங்களையும் வாசிக்கின்ற எனக்கு பழக்கம் இருக்கிறது. இருந்தாலும் நான் ஆங்கில கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவள். எனக்கு ஆங்கில கவிதைகளை வாசிப்பதும் ஆங்கில நூல்களை வாசிப்பதிலுமே பெரு விருப்பம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். எந்த நூலை வாசித்தாலும் வாசிப்பு என்பது பல அனுபவங்களை தரும். எனவே அந்த அடிப்படையிலே ஜெயராஜம் அவர்கள் கணிதத்துறையை தேர்ந்து நல்ல ஒரு வளமான ஒரு எதிர்காலத்திற்குரிய ஒரு துறையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தொடர்ச்சியான வாசிப்பிற்கு ஒரு உள்ளான ஒரு மாணவியாக இருக்கின்றார். நம்மளுடைய கல்லூரிக்கும் ஆர்ஜே, அதாவது வானொலி வர்ணனையாளராக பணியாற்றக்கூடிய சிறப்பினை தாங்கி இருக்கின்றார். அவர்களை நாம் கல்லூரியினுடைய தமிழ்துறை சார்பாக வருக வருக என வரவேற்று அமைகின்றோம். அடுத்ததாக வீரலட்சுமி, அவரும் அதே கணிதவியல் துறையை சார்ந்த மாணவி, இருவரும் தோழியர். நான் அவரிடம் கேட்டேன், எதற்காக கணிதத்துறையை தேர்ந்தீர்கள் என்று. எனக்கு பள்ளியிலே எனக்கு உயிரியல் பாடம் தான் பிடிக்கும், இருப்பினும் எனக்கு கணிதமும் பிடிக்கும், அதனால் எடுத்தேன். ஆனால் முதன்மையானது என்றால் எனக்கு உயிரியல் தான் என்று கூறினார். அவருக்கு கண்ணதாசனை மிகவும் பிடிக்குமா? கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்பதும் வாசிப்பதும் அவருடைய மிக சிறந்த பொழுதுபோக்காகவும், அவருடைய அந்த வாசிப்பு அனுபவத்தை பிறரிடம் பகிர்வதற்கான ஒரு இருப்பதாக தெரிவித்தார். இருவரும் தோழியர் என்பதால் எங்கள் இருவருக்குமே பெரியாரினுடைய சிந்தனை பிடித்திருந்தது. அதை வாசிக்க வாசிக்க சில சிந்தனைகளை பெற்றோம். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் பகிர்வதற்காக இங்கே வருகின்றிருக்கிறோம் என்றார்கள். இருவருமே நல்ல தோழியர், நல்ல நூல்களை வாசிக்கக்கூடியவர்கள். அடுத்தடுத்த நகர்விற்கான களத்திற்கு கணிதத்துறை சார்ந்தும் வாசிப்பு சார்ந்தும் நகரக்கூடிய நல்லதொரு மாணவியர். எனவே வீரலட்சுமி அவர்களை நாங்கள் இந்த அவையிலே வரவேற்கின்றோம். இரண்டு மாணவர்களினுடைய பேச்சினை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சிவகாசி ஐயனடா ஜானகிமால் கல்லூரியின் முதுகலை கணிதவியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவியர் செல்வி வி ஜெயராஜம் அவர்களும், செல்வி ரா வீரலட்சுமி அவர்களும் பெரியார் வாழ்க்கை வரலாறு குறித்த நூலை கருத்துரை வழங்க உள்ளார்கள். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மாலை வணக்கம். அம்மா கேக்குதா? கேக்குதுப்பா, பேசு. இன்னைக்கு நாங்க தேர்ந்தெடுத்திருக்க நூல் வந்து பெரியார் வாழ்க்கை வரலாறு. நான் வி ஜெயராஜம், ஐயனார் ஜானகிம்மாள் காலேஜ்ல முதல் ஆண்டு முதுகலை படிக்கிறேன், எம்எஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். என்னோட புத்தகத்துல 90 பக்கங்கள் இருக்கு, அதுல 8 பிரிவுகள் இருக்கு. அத நானும் என் தோழி வீரலட்சுமியும் சரிசமமா பிரித்து இன்னைக்கு அதை பத்தின ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுக்க போறோம். தொடக்கலாம் நினைக்கிறேன். பெரியார் வந்து சமுதாயத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பகுத்தறிவு கருத்துக்களை மக்கள் மனத்துல விதைத்தாரு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் அந்த உயரத்தை அடையறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். 1879 ஈரோட்ல பிறக்கிறாரு. 6 வயது, ராமசாமிங்கிற பேர் இடுறாங்க அவருக்கு. 6 வயதுல நாட்டாண்மை கழக திண்ணை பள்ளியில சேர்க்கிறாங்க. அங்க அதிக குறும்பு செஞ்சு பள்ளியில இருந்து வெளியே அனுப்பப்படுறாரு. அதுக்கப்புறம்
ஆங்கில முறை பள்ளியில சேர்க்கிறாங்க, அங்கேயும் அவர் குறும்பு தொடருது, ஆசிரியர்களை கிண்டல் செய்யறது, மாணவர்களை அடிக்கிறதுன்னு குறும்புகள் செய்துட்டே இருக்காரு. அந்த பள்ளியில இருந்து அவரை துரத்துறாங்க. பின்பு அவர் தந்தை முடிவு பண்ணிட்டாரு இவருக்கு இவரை பள்ளிக்கு அனுப்பி பிரயோஜனம் இல்லைன்னு. பின் அவரை வியாபாரத்துல ஈடுபடுத்துறாரு. வியாபார நுணுக்கங்களை எல்லாம் ரொம்ப வேகமாவே கத்துக்கிட்டாரு. ஈரோட்ல பெரிய மண்டிக்கடை வியாபாரியா விளங்குறாரு. அதுக்கப்புறம் ஆனா சின்ன வயசுலயே அவருக்கு ஜாதி, மதம், கடவுள், புராணம் இது எல்லாத்த பத்தின சந்தேகமும் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவர் வீட்டுல எப்போதுமே புராண சொற்பொழிவுகள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அவரோட பெற்றோர்களும் பொன் பொருள் அள்ளி வர அங்க வர்ற சொற்பொழிவாளர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எதற்கு கொடுக்குறாங்கன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. வர்ற சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் கேக்குறாரு சாதினா என்ன, மதம்னா என்னன்னு. அவங்க யாருமே அவருக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கல. ஆனா அவரோட மனசுல அந்த ஓட்டம் ஓடிட்டே இருக்கு. 19 வயசுலயே திருமணம் பண்ணிக்கிறாரு நாகம்மா அப்படின்ற பெண்ணை, அவரோட முறை பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்குது, அது கொஞ்ச காலம் கழிச்சு இறந்தும் போயிருது. அதுல ரொம்ப சோகத்துல ஆழுறாரு. ஈரோட்ல வியாபார சங்க தலைவர் ஆகிறாரு. அங்க வியாபாரிகளுக்கிடையே வர்ற சண்டைகளையும் சச்சரவுகளையும் நீக்கி அவங்களுக்கு நடுவரா விளங்குறாரு. அப்புறம் தன்னோட 25வது வயதுல வியாபாரத்திலயும் சிறந்து விளங்குறாரு. பாசமான குடும்பம் இருக்கு, செல்வம் பணம் எல்லாத்தோடையும் சிறப்பா இருக்காரு. ஆனாலும் அவர் மனசுல ஒரு குறை இருக்கு. சமூகத்துக்கு நம்ம எது செய்யணுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இது எல்லாத்தாலையும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாரு. அதனால பற்றற்ற நிலையிலேயே இருக்காரு. இதை அவருக்கு தந்தை கண்டித்து குடும்பத்தோடையும் நீ பற்றோட இருக்கணும்னு சொன்னதுக்கு தந்தையிடம் கோவித்துட்டு இல்லறத்தை விட்டுட்டு துறவரம் மேற்கொண்டு காசிக்கு போயிடுறாரு. அந்த காசிக்கு போன அவரோட அந்த ஸ்டெப்பு தான், அங்க அவர் கிடைத்த அனுபவங்கள் தான் அவர் அதுக்கப்புறம் செய்த எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க. காசிக்கு போறாரு. அங்க உணவு இல்லாம கஷ்டப்படுறாரு. உணவு வழங்கும் சத்திரம் ஒன்றுக்கு போய் சாப்பிட போகும்போது அங்க அவர் சாதிய காரணம் காட்டி அவருக்கு அங்க உணவு வழங்கப்படல. அதனால அப்போதான் சாதி ஒழிப்பு பத்தின எண்ணமே அவர் மனசுக்குள்ள வருது. அங்க குளிர் போன்ற எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாரு. அங்க இருந்து வரும்போது நம்ம ஒரு தன்னலமற்ற சேவகனா மாறணும்ன்ற எண்ணத்தோடயே வர்றாரு. சாதி, மதம், சமயம் எந்த பேதமும் இல்லாம எல்லாரோடையும் பழகணும், இது எல்லாத்தையும் சமூகத்துல மாத்தணுங்கிறது அவரோட சுய அனுபவத்துல இருந்து கத்துக்கிட்டு காசில இருந்து திருப்பி வீட்டுக்கு வர்றாரு. அப்புறம் ஈரோடு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஈரோடு சுற்றிய பகுதிகளோட ஆலய கமிட்டி தலைவரை அவர் நியமிக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாத அவரு ஆனா கொடுத்த பணியை சிறப்பா செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக சுத்தி இருக்க எல்லா ஆலய அவரு கட்டுக்குள்ள இருக்க எல்லா ஆலயங்களோட விழாக்களையும் சிறப்பா நடத்துறாரு. அதை பழுது பார்த்து அதையும் நல்லபடியா பேணி வச்சுக்கிறாரு. பின் ஈரோடு நகர பாதுகாப்பு கழக தலைமை பதவியை கொடுக்குறாங்க. 10 ஆண்டு அந்த பொறுப்புல இருக்காரு. பின் அவரை கௌரவ நீதிபதியா மாத்துறாங்க. அந்த பதவியில இருக்கும் போது ஈரோடு மக்களுக்கு காவேரியில இருந்து குடித்த நீரை குழாய்கள் மூலமா வழங்குறாரு. அப்புறம் கடை வீதிகளை ஆக்கிரமித்து பெரிய வீடுகள் கட்டிய பணக்காரர்களை எல்லாம் நில ஆக்கிரமிப்பு சட்டத்தை போட்டு அதெல்லாம் விலக்கி கடை வீதிகளை விரிவுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் விவசாய சங்க தலைவர் ஆக்குறாங்க. அப்ப விவசாய சங்க தலைவரா இருக்கும் போது தான் ராஜாஜியோட அவருக்கு பழக்கம் ஏற்படுது. மில் தொழிலாளர் வழக்கு ஒன்றை வாதாடுறதுக்காக ராஜாஜி மதுரை வரும்போது பெரியாரை சந்திக்கிறாரு. பெரியார் வீட்டுல தங்குறாரு. பெரியார் வீட்டுல தங்கும் போது பெரியாரோட கருத்துக்கள், முற்போக்கு சிந்தனைகள் எல்லாம் கேட்டு அவரை காங்கிரஸ்ல சேர சொல்லி அழைக்கிறாரு. பெரியார் அதுக்கு ஒத்துக்கிட்டு காங்கிரஸ்ல சேர்ந்துடுறாரு. பின்னாடி ராஜாஜியை தான் அவர் என்னோட அரசியல் குருன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் பஞ்சாப் படுகொலை நடக்குது. அதை பார்த்து கோபம் விட்டு அவரோட ஈரோடு நகரசபை தலைவர் பதவியில இருந்து நீங்குறாரு. நீங்கி தன் முழு நேரமாகவும் காங்கிரஸ்க்காக உழைக்க ஆரம்பிக்கிறாரு. காங்கிரஸ்குள்ளேயே போய் பல சேவைகள் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட மண்டிக்கடை வியாபாரம் ரொம்ப முடங்கிடுச்சு. அதுல அவர் கவனமே இல்லை. அந்த கடையவும் மூட நேரிட்டுச்சு. அதுக்கப்புறம் கடையை மூடிட்டு திருப்பியும் காங்கிரஸ்குள்ள போய் அவரோட சுயமரியாதை கருத்துக்கள் எல்லாம் திணிச்சிட்டு இருக்காரு. இப்போ காந்தி மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அவரோட மாதிரியே இவரும் கதராடை அணிஞ்சிட்டு கதராடை விற்பனை செய்துட்டும் இருக்காரு. ஆனா அவரோட கருத்துக்களும் காங்கிரஸ் பல கருத்துக்களை ஏத்துக்கவே இல்லை. அதனால அவருக்கும் காங்கிரஸ்க்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு காங்கிரஸை விட்டு விலகிடுறாரு. ஆனா காங்கிரஸ்ல இருக்கும்போது அவரு காந்தியடிகளை போய் சந்திச்சு மது விலக்கு வேணும் அப்படின்னு கேட்க போது காந்தியடிகள் அத கன்சிடர் பண்ணி ஒரு பெரிய மது விலக்கு போராட்டத்தையே ஏற்படுத்தினாரு தமிழகத்துல. ஆனா அந்த போராட்டம் முடிவுல பெரியார் 6 மாதம் சிறையில இருந்தாரு. காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்ததுக்கு அப்புறம் நீதி கட்சியில போய் சேர்றாரு.
அங்க போய் அவரோட காங்கிரஸில் ஏற்றுக்கொள்ளப்படாத பல கருத்துக்களை அது மூலமா பரப்புறாரு. அவருக்கு பெரிய துணையா இருந்த பெரியாரோட மனைவியும் அந்த காலகட்டத்துல இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1934, 1935, 1937 தொடர்ச்சியா 3 தேர்தல்ல நீதி கட்சி தோல்வியை பெறுது. ஆனாலும் அவர் மனம் தூரவே இல்லை. கட்சி தோற்றாலும் என் கருத்துக்கள் தோற்காதுன்னு அவர் அவர்களோட கருத்துக்களை ஸ்ட்ராங்கா எந்த வழி இருக்கோ அந்த வழிகள் மூலமா தெரிவிச்சுக்கிட்டேதான் இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாஜி ஒரு நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. ராஜாஜி தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கும்போது ஹிந்தியை கட்டாய பாடமா கொண்டு வராரு. ஆனா அதுக்கு பெரியாருக்கு அதுல உடன்பாடு இல்லை. என்னதான் தன்னோட தோழனா இருந்தாலும் அந்த கருத்து சரியில்லைங்கிறதுக்காக ஒரு பெரிய மாநாட்டை கூட்டுறாரு. மக்களுக்கிடையே மொழி உணர்வை தூண்டுறாரு. சென்னையில 1938 நடந்த மாநாட்டுல அவர் பேசினதை வச்சுதான் அவரோட பெயர் ராமசாமியிலிருந்து பெரியாரா மாறுது. பெரியாருங்கிற பட்டத்தை வழங்குறாங்க அவருக்கு. அந்த போராட்டம் முடிவுல அவரு மறுபடியும் சிறைவாசத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா மக்கள் அவருக்காக போராடினதுனால நீதிபதி அதை கன்சிடர் பண்ணி அவரை முழு தண்டனை காலத்தையும் அனுபவிக்க விடாம 6 மாத காலத்திலே திருப்பி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் 1939 ராஜாஜியோட அரசு கலைந்த பிறகு நீதி கட்சி அரசு நீதி கட்சி அரசுக்கு வர சொல்லி பெரியார முதலமைச்சராக சொல்லி கோரும்போது எனக்கு பதவி ஆசை கிடையாது, சமூகத்துல மாற்றத்தை தான் ஒன்று பண்ணணும்னு சொல்லி அந்த வாய்ப்பை மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட லட்சியமான சுயமரியாதை திருமணத்தை முதல்ல அருப்புக்கோட்டை துரைசாமி ரெட்டியாரோட மகனுக்கு தான் நடத்துறாரு. தனது 70வது வயதுல மணியம்மைங்கிற பெண்ணை திருமணம் பண்றாரு. அதற்கு பின் இதெல்லாம் இவர் கடந்து வந்த லைஃப். பட் இதுக்கப்புறம் இவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல குவாலிட்டி வந்து சிக்கனம். அவர் நல்ல என்னதான் பெரிய வியாபாரியா இருந்தாலோ அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல பெரிய சாதனைகள் புரிஞ்சாலோ அவர்கிட்ட கடைசி வரைக்கும் இருந்தது சிக்கனம். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அவரோட நெருங்கிய நண்பன் ஜிடி நாயுடு, அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி தொழிலதிபர், அவரை சந்திக்கிறாரு. இவர் 3ஆம் வகுப்புல பயணம் பண்ணிட்டு இருக்காரு, அவரு 1வது வகுப்புல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஷன்ல அவர் வந்து இவரை மீட் பண்ண போது இவருக்கு நீ ஏன் 3வது வகுப்புல பயணம் பண்ற, உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தரேன் என்று அவரோட உதவியாளர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க சொல்றாரு. கொடுக்க சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ரயில் நிறுத்தத்துல ஏன் நீ இன்னும் வரவே இல்லையே முன்னாடின்னு வந்து கேட்ட போது எந்த வகுப்புல பயணிச்சா என்ன ரயில் போக வேண்டிய இடத்துக்கு தானே போகும், அதனால நீ கொடுத்த டிக்கெட்டை திருப்பி அதிகாரிகிட்ட கொடுத்து நான் பணமா மாத்திக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் மற்றொரு நிகழ்ச்சி வந்து அவருக்கு ஒவ்வொரு விழா முடிஞ்சதுக்கு அப்புறமும் போடக்கூடிய மாலைகள்ல குப்பைக்கு போடுறதுக்கு முன்னாடி அதுல இருக்க நூலை எல்லாம் பிரித்து எடுத்து வைத்து விட்டு தான் போடுவாராங்க. இது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அவரோட சிக்கனத்துக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அப்புறம் ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பேச போகும்போது ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அவருக்கு ஒரு ஜோடி செருப்பு கொடுத்துருக்காங்க, அது அவருக்கு சிறுசா இருந்தது அப்படின்னே சரி நான் இன்னொன்னு தரேன் அதை எடுத்துட்டு போயிட்டாரா. இவர் பின்னாடியே போய் இல்ல அது எனக்கு கொடுத்துரு, அது மணியம்மைக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாராம். அதனால அவர் வாழ்நாள் பூரா சிக்கனத்தை கடைபிடிச்சிருக்காரு. இன்னும் அவரோட நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு, அத என்னோட தோழி வீரலட்சுமி தொடர்ந்து பேசுவாங்க. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன். இப்போ வந்து என்னோட தோழி அவர்கள் வந்து பெரியார் பற்றின செய்திகள்லாம் சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல நிறைய நிகழ்வுகள் வந்து நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு கூட நடந்திருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பெரியார் வந்து சிக்கனமாக உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தோழி வந்து எடுத்துக்காட்டு அவங்களோட சான்றுகள் சொன்னாங்க. அவங்க லைஃப்ல நடந்த நிகழ்வுகளை சொன்னாங்க. நானும் ஒரு விஷயத்த சொல்றேன். பண விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரவங்க. எப்படி அப்படின்னா தன்னோட பண விஷயத்துல வந்து பெரியார் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையாள் இருப்பாங்க. வேலையாள் வந்து என்ன ஒரு மாநாட்டுக்கு வந்து போயிட்டு வந்திருப்பாங்க. காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதோ இந்த விஷயத்த செய்யும் பொழுதோ என்ன வெளியில ஏதாவது போய் வேலை பார்க்கிறோம், அதாவது அந்த கட்சிக்காக ஏதாவது ஒரு வேலை பார்க்கிறோம் அப்படின்னா அந்த அதுக்கான செலவை வந்து தந்துருவாங்க. அப்போ செலவு தரும்போது பெரியார் கிட்ட வந்து அவங்களோட வேலையா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு கட்சிக்காக போயிருந்தேன், எனக்கு வந்து இந்த காசு வந்து எனக்கு வேணும், எக்ஸ்ட்ரா ஒரு 60 ரூபாயும் என்கிட்ட தாங்க, எனக்கு செலவுக்கு வேணும்னு சொல்லி கேட்டப்போ நீ பணி செஞ்சதுக்காக உனக்கு அதற்குரிய அமௌண்ட்டை மட்டும் நான் உங்ககிட்ட தாரேன், ஆனா அதை விட அதிகமா உங்ககிட்ட தந்த பிறவே நீ இந்த வேலையை பண்ணாம போயிட்டேனா அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு சொல்லி
கூட இருக்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலமாக பெரியார் கிட்ட வந்து பணியாளா இருக்கிறாரு. ஆனா அவரையே கூட அவர் வந்து நம்ப முடியாத அளவுக்கு யாருமே பண விஷயத்துல வந்து கரெக்டா தெளிவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, அவங்க வந்து எந்த ஒரு மாநாட்டுல பேச சமுதாயத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பெண்களுக்காகவோ எல்லாத்துக்காகவுமே ரொம்ப இறங்கி பாடுபட்டவர் அவர் தான். அப்போ வந்து ஒரு மாநாட்டுல பேசும்போது அவர் வந்து சொல்லுவாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் மேல வந்து மக்கள் எல்லாரும் சாணியை எறிகிறது, அந்த மாதிரி செயலாம் செய்யும் போது அவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அத ஒரு நேர்மறையாதான் பார்ப்பாங்க. மக்கள் எழுதுறாங்க, நம்மளுடைய மக்கள் வந்து எதுவுமே புரியாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வேதனைப்படதான் செய்வாங்க. அவர் மேலதான் வந்து சாணியோ இல்ல முட்டையோ எறிகிறதோ அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா அதை கூட அவங்க கண்டுக்காம ஒரு நேர்மறை எண்ணத்தோடு மக்களை ஒரு பரிதாபத்தோடு மட்டுமே அவர்கள் வந்து பார்த்து வந்தாங்க பெரியார். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சமுதாய பணியை பத்தி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம சமுதாயத்துக்காக ஒரு பணியை இறங்கி செய்யறோம் அப்படின்னா அந்த பணி வந்து சமுதாய பணி அப்படிங்கிறது ஒரு துப்புரவு பணி போன்றது. அதாவது கழிவு நீரை சுத்தம் செய்யறவங்க, குப்பைகளை அள்ளுபவர்கள், அவங்க எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குப்பை இந்த வீட்டுல குப்பை இருக்குன்னா அவங்க கிட்ட போய் கொடுப்போம். ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கி கூட எறிவாங்க அந்த குப்பைகள் அவங்க மேலப்படும். கழிவு நீர் அந்த மாதிரி அவங்க அள்ளிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சில பேர் ஊத்துவாங்க. அவங்க மேல படும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலை அது, அவங்க வந்து அதெல்லாம் தாண்டிதான் அந்த வேலையை செஞ்சு ஒரு பெரிய நிலைக்கு வந்து அவங்க வந்து அந்த இடத்துல அவங்களோட ஃபேமிலி அவங்களோட குடும்பத்தை வந்து காப்பாத்துறாங்க. அதே மாதிரிதான் சமுதாய பணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறங்கிட்டோம் அப்படின்னா எதிர்நீச்சல் போட வேண்டியது நம்மளோட கடமைதான். அப்போ எதிர்நீச்சல் போட்டா மட்டும்தான் நம்ம சமுதாயத்திற்கு பாடுபடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எந்த ஒரு இளைஞனும் எந்த ஒரு மனிதனும் சமுதாயத்திற்காக தொண்டு செய்தாலும் துப்புரவு பணியை எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, கடமை, நம்மளோட கடமை என்னது அப்படிங்கிறத கடமையில வந்து சிறந்து விழுவாங்க. அவங்க கூட இருக்கிற வேலையை அது கேட்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருக்கும், அப்போதும் மாநாட்டுக்கு தன்னால நடக்க முடியாத நிலை வந்த போதிலும் நான் வந்து மாநாட்டுக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிப்பாங்க. அப்ப அவங்க கூட இருக்கிற வேலையை அது கேட்பாங்க, இவ்வளவு வருஷம் நீங்க வந்து எங்க மாநாட்டுக்கு போனாலும் ஒரு உற்சாகத்துடனே போறீங்களே, இதற்கு என்ன காரணம், உங்களுக்கு வந்து சலிப்பே வராது. ஒரு விஷயம் நம்மளே நிறைய இது பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு சலிப்பாவே ஆகிரும். ஆனா அவங்க வந்து அவ்வளவு வயசாகியும் மாநாட்டுக்கு போறத ஒரு சந்தோஷமா உற்சாகத்தோடு போயிருக்காங்க. உடனே அவங்க வேலையால் கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து ஏன் இப்படி அப்படி சொல்லி கேட்டப்போ பெரியார் சொல்றாங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் முறையாக முதல் கூட்டத்திற்கு எவ்வளவு உற்சாகத்துடன் போனேனோ அதே உற்சாகம் கொஞ்சம் கூட குறையாமல் எல்லா மாநாட்டிற்கும் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இந்த வரியில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர் வந்து அந்த கடமை மீது எவ்வளவு ஆர்வம் கொண்டவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெளிவாவே புரியுது. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் சமத்துவம், பெண்களுக்காக தான், பெண்களுக்கு சமத்துவ உரிமை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப பாடுபட்டவர் தான் பெரியார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பதற்கு முக்கிய காரணம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கணும். இந்த இது வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, டாக்டர் சந்திரசேகரர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, பெண்கள் வந்து அந்த காலத்துல வந்து ஆண் குழந்தை வேண்டும், ஏன்னா பெண் குழந்தைய மதிக்க மாட்டாங்க அவ்வளவா, சமத்துவ உரிமை கொடுத்ததில்ல சம உரிமை கொடுத்ததில்ல. அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த பெண்கள் வந்து ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிதான் குழந்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறதே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சந்திரசேகரர் வந்து கேட்பாங்க. அப்போ பெரியார் சொல்றாங்க, பெண்கள் எதற்கு ஆண் குழந்தைக்கு விருப்பப்படுகிறார்கள், பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும், கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஆண் குழந்தையை எதிர்பார்க்க மாட்டார்கள், அப்போ பெண்களுக்கு எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலதான் இந்த பெண்களுக்கான சம உரிமை பங்கே தொடங்குகிறது. அப்போ அதற்கு அடித்தளமிட்டவர் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் கேட்ட வினாதான் இவரை விடை அதற்கு ஒரு தீர்வு கொடுக்க செய்து நம்மளுக்கு பெண்களுக்கு ஒரு சமத்துவ உரிமையை வழங்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலுமே நேர்மறையா பார்ப்பாங்க. சில பேர் வந்து எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே எதிர்மறையாதான் பார்ப்பாங்க, சில பேர் எல்லா விஷயத்தையுமே நேர்மறையாதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே ஒரு இவங்க பண்ற இந்த புரட்சி மக்கள் மீது ஒரு சமுதாய பணி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாநாட்டுலாம் பேசுவாங்க.
அதெல்லாம் பார்த்துட்டு மேநாட்டு செய்தித்தாள்கள் வந்து செய்தித்தாளில் வந்து இவரோட பிக்சர் இந்த இப்போ கார்ட்டூன் மாதிரிலாம் படம் வரைஞ்சி அவங்களை கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்தித்தாளில் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் பிக்சர்லாம் போட்டு பெரியாரை வந்து அவமானப்படுத்துற மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அந்த உள்ள வந்து அவங்களோட நண்பர் வந்து உள்ள வருவாங்க. அப்போ இவங்க வந்து அந்த செய்தித்தாளை வாசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சிரிச்சுட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தித்தாளை வாங்கி வந்து இவங்க படிப்பாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரியும் அவருடைய அவமானத்தையே தன் அந்த செய்தித்தாளிலே அவரை வாசித்து கொண்டு சிரித்து கொண்டிருப்பதே அவர் வந்து அந்த இடத்துல பார்ப்பாங்க. அவங்களால அவங்க அந்த நண்பருக்கு வந்து கோபம், இந்த செய்தித்தாள்களே இப்படித்தான் இப்படிதான் பேசுவாங்க, எதுவுமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு மன இது வந்து அவங்களுக்கு வந்துடும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நண்பர் எப்படி இவ்வளவு உங்களை அவமானப்படுத்திய போது நீங்கள் வந்து சமுதாயத்திற்கு தொண்டு செய்வீர்கள் தொண்டு செய்து கொண்டே இருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்பார்கள். நீ ஏனடா எதிர்மறையாக பார்க்கிறாய், நீ அதை என்னை நேர்மறையாக பாரு என்று இதற்கு இப்போவா இப்பொழுதாவது என்னை பற்றி இந்த மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களே, திட்டுவதற்காகவா என்னை நினைத்து கொண்டார்களே அப்படின்னு சொல்லி நேர்மறையா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப எல்லாத்தையுமே நேர்மறையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நண்பருக்கு வந்து உயர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு நம்மளோட திறமை தகுதி அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, நம்ம கல்வி கற்பதிலோ எதுலையுமே கிடையாது. நம்மளுடைய திறமை, நம்ம ஒரு விஷயத்த பத்தி கத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு இடத்துல போய் மத்தவங்களுக்கு சொல்ல தெரியணும். அது போக நம்ம கத்துக்கிட்ட என்ன பயன் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கறத தெரியணும். இப்போ ஒரு வேலையில இறங்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த வேலைக்குள்ள வந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது இப்போ கசாப்பு கடையில வந்து அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வை சொல்லிதான் பெரியார் வந்து எல்லாருக்குமே எடுத்துரைப்பாங்க. அதுக்கு சொல்றாங்க, ஒரு கடமைக்குள்ள நீ இறங்கிட்ட, அதாவது போலீஸ் வேலைக்கு போயிட்டு நான் போயிட்டு எனக்கு வந்து அடிக்க தெரியாது, திருட நிக்கிறான் எனக்கு சுட தெரியாது, அந்த மாதிரி சொன்னா நீ அந்த வேலைக்கு வர தகுதியே கிடையாது. அப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறதற்கு முன்னாலே இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுதான் எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம வந்து இறங்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துதல், சமாதானப்படுத்துதலையும் கெட்டிக்காரர் வந்திருக்காங்க பெரியார். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தோம் அப்படின்னா தொழிலாளர் நலசங்கம் அப்படின்னு சொல்லி நடக்கும். அந்த கூட்டத்துக்கெல்லாம் கட்சியில இருக்கிறவங்க வந்து போக கூடாது. அப்போ வந்து ஒரு தர பெரியார் வந்து போயிட்டு வந்துருவாங்க, தொழிலாளர் சங்கத்துல இருந்து நடக்கிற அந்த மீட்டிங்க்கு போயிட்டு வந்துருவாங்க. வந்தோடனே அந்த கட்சிக்கான போன பொறுப்புல இருந்து அமௌண்ட் அதாவது தொகையை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் போனேன் அதனால எனக்கு வந்து போன செலவு பணம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சத்தியமூர்த்தி கோவம் வந்துடும், நீ கட்சியில இருக்கே நீ எதுக்கு நீ அங்க போன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க, அவங்களை கோபத்துல இருக்காங்களா அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க, நான் வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கேன், அங்க அங்க போய் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க தொழிலாளர் சங்கத்துக்கு வந்து வரக்கூடாதுன்னு போய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கோபத்தை வந்து அந்த இடத்துல வந்து தணிப்பார். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அவர் வந்து சமாதானப்படுத்தி எல்லாரையும் சமாதானப்படுத்துவதுல பெரிய கெட்டிக்காரரா வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தீண்டாமை ஒழிப்பு வந்து வைக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்துச்சு. இதுல மிகப்பெரிய பங்கு வந்து பெரியாரோடைய பங்குதான், அதனாலதான் இவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லியே ஒரு பெரிய பட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இவருடைய பணம் சிக்கனம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்று என்ன அப்படின்னா, அவருடைய தாடி. பெரியார் அப்படின்னாலே தாடி வச்சுதான் இருப்பாரு, அந்த மாதிரி பணம் தான் நம்ம எல்லாம் பாத்திருக்கோம். அவருடைய தாடி வளர்த்த ஒரு வேலையார் ரோட்ல போன ஒரு ஆள் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஐயா நீங்கள் ஏன் இப்படி தாடி வைத்து கொண்டிருக்கீர்கள், என் கூட கடைக்கு வாங்க, நான் வந்து பார்பர் ஷாப்ல போய் உங்களுக்கு சேவ் பண்ணி விடுறேன், காசு எல்லாம் கொடுக்கேன்னு சொன்னப்போ எனக்கு தெரியுமாடா நீ உன் வேலையை பார்த்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பணம் மிச்சம் வைக்கணும்னாலே நானே தாடியை வந்து எடுக்காம இருக்கிறேன், எனக்கு தெரியாதா, நீ போய் உன்னுடைய பணத்தையே பத்திரமாக வைத்துக் கொள்ளடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ரொம்ப அருமையா ஒரு ஒரு விஷயத்தையும் எல்லா விஷயத்தையுமே அதற்கு பதிலடி கொடுப்பதுல வந்து எல்லாருமே கெட்டிக்காரரா வந்து பெரியார் வந்து நிகழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, மதவாதிகள் இருப்பாங்க, மதவாதிகளோ இல்ல கட்சிக்காரங்களோ சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சொல்றதை கேளுங்க, எல்லாமே நாங்க பண்ணுவோம், எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பாதவர்களுக்கு நரகம்தான் அப்படின்னு கூட அந்த காலத்துலதான் சொல்லுவாங்களாம். இப்போ வந்து அத வந்து பெரியார் என்ன சொல்றாங்க தெரியுமா, பெரியார் வந்து யாரையும் நம்பாதீர்கள்,
நான் சொல்றத கூட நீங்க வந்து நம்பாதீங்க. உங்கள் அறிவுக்கு நம்ம அறிவுக்கு என்ன தோன்றுதோ, இப்ப நானே பேசுறேன் உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா அதை வந்து செய்யணும், இல்ல சரின்னு படலன்னா அதை வந்து நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெரியாருடைய புத்தகத்திலே நான் படித்து எனக்கு பிடித்தது இந்த லைன் தான், நான் சொல்வதோ இல்ல யார் சொல்வதோ நம்மளுக்கு நம்ம அறிவுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். அவர்கள் கூறுவார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. அடுத்து வந்து சமத்துவம். சமத்துவம் அப்படிங்கிறதும் கை, நம்மளுடைய மனிதனுடைய உடம்புல கையோ காலோ கண்ணோ எல்லாமே ஒரு நார்மலான மனிதனுக்கு வந்து எல்லாமே ஒன்று போலதான் இயங்கும், ஒரே நேரத்துலதான் இயங்கும். அந்த மாதிரி அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் எப்படி சமத்துவ உரிமையை பெற்றுள்ளார்களோ அதே மாதிரி பெண்களும் சமத்துவ உரிமையை வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கணவன்மார்கள் வந்து மனைவி, கணவன் அப்படிங்கிற மனைவி அப்படிங்கிறவங்க கணவனுக்கு அடிமையா தான் இருக்கணும். இப்ப உள்ள காலத்துல கிடையாது, அப்போ உள்ள காலத்துல ரொம்பவே அடிமையா தான் இருந்திருக்காங்க. அப்போ சொல்றாங்க கணவன்மார்கள் கிட்ட, நீ வந்து உன் தாயை பாரடா, உன் பிள்ளையை பாரடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர்கள் எல்லாம் உன்னுடைய சகோதரிகள், உன்னுடைய மகள்கள், அவர்கள் தான. நீ ஏன் உன் மனைவியை மட்டும் நினைத்தே அடிமைப்படுத்தி கொண்டே எல்லா பெண்களையும் வைத்துள்ளாய் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அப்போ பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுலே பெண்கள் வந்து சமத்துவ உரிமை பெற்று இருக்கிறார்கள் அப்படின்னா அதனுடைய அடிப்படை எங்க இருந்து வேற எங்க இருந்து உருவாகியது அப்படின்னாலே அது பெரியாரிடம் இருந்துதான் உருவானது என்று எல்லாருமே சொல்வோம். இந்த மாதிரி அவங்களுடைய நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த புத்தகத்துல வந்து, அந்த புத்தகத்தோட ஆசிரியர் வந்து பட்டி கே பாலகுரு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய விஷயங்கள் பெரியாருடைய அவர்களுடைய வாழ்க்கையில் அணிந்த அனைத்து நிகழ்வுகளையும் இதிலே வந்து குறிப்பிட்டுள்ளார்கள். நான் வந்து இந்த நூலை என் தோழி படித்தனால்தான் படித்தேன். எனக்கு தமிழ் நூல் என்றாலே இலக்கணம் இந்த மாதிரி தான் படிப்பேன். அப்போ பெரியாருடைய நூலினை படித்த போது அவங்களுக்காக என்னுடைய தோழிக்காக தான் படித்தேன். ஆனா படித்த பிறகுதான் என்னுடைய எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டது. இன்னொரு விஷயம் இதுல சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு மனிதனும் பேச்சாளனாகவோ எழுத்தாளனாகவோ மட்டும் இருப்பதில் பயனில்லை, அவன் ஒரு கருத்தாளனாக இருக்க வேண்டும் என்று அதுல வந்து கூறியிருப்பாங்க. எழுதுறதோ பேசுறதோ யாருனாலும் செய்வாங்க, படிக்காதவங்க கூட பேசிட்டு போயிருவாங்க, எழுத தெரிஞ்சவங்க எழுத சொன்னா பார்த்து கூட எழுதிடுவாங்க. ஆனா நம்ம எழுதுறதுலயோ பேசுறதுலயோ ஒரு கருத்து வெளிப்பட்டால்தான் நம்ம எழுதுவதற்கும் பேசுவதற்கும் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று அடித்தரமாக கூறியிருப்பாங்க. அந்த விஷயம் என்னை வந்து ரொம்பவே ஈர்த்தது. அது இது போல நிறைய பொன்மொழிகள் வந்து அதை கூறியிருப்பாங்க. அந்த பொன்மொழிகள்லாம் கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தது. பெரியார் அவர்கள் இவ்வளவு நன்மைகள் செய்துள்ளார் அப்படிங்கிறதையே நான் இந்த நூல்ல இருந்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எல்லாரும் பெரியாரை பற்றி, பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்வுகளை படித்தால் எல்லோருக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையுடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நூல் கருத்துரை வழங்கிய தோழியர்களுக்கு நன்றி. முதலில் ஜெயராம் அவர்கள் மிக அழகாக வரலாற்று போக்கில் பெரியாரை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். ஒரு தகவல் செறிவோடு பெரியார் பற்றிய துல்லியமான செய்திகளை எல்லாம் பதிவு செய்தார். அதன் தொடர்ந்து வீரலட்சுமி அவர்கள் பெரியாரினுடைய ஆளுமையை அடையாளப்படுத்துகின்ற சில கதைகள், அவருடைய முற்போக்கு சிந்தனை எப்படியெல்லாம் அவரிடம் வெளிப்பட்டது என்பதையெல்லாம் குறித்து மிக அழகுற பேசினார்கள். தோழிக்காக படித்து புத்தக தோழமையை பெற்ற வீரலட்சுமி அவர்களுக்கும் ஜெயராம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். பெரியாரை பற்றிய மிகச்சிறந்த கருத்துக்களை மிகவும் நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் யதார்த்தமாகவும் வழங்கிய செல்வி ஜெயராஜம் மற்றும் செல்வி வீரலட்சுமி இருவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நல்ல கருத்தாளர்களாக இருவரும் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் விளங்கியிருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும். பெரியாரின் வாழ்க்கை வரலாறு என்பதே ஒரு தமிழ் சமூகத்துக்கான ஒரு குறியீடாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரியாரே ஒரு சீர்திருத்தத்துக்கான சாதி மத வேற்றுமைகளை களைவதற்கான, மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கான, அல்லது அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் தமிழ் சமூகம் அவரை போற்றியிருக்கிறது. பெரியார் பற்றி பேச நல்ல சிந்தனை வேண்டும் என்று அருள்மொழி அம்மா சொன்னார்கள். அது உண்மைதான். அதாவது வெறும் வாசித்ததை சொல்வது என்பது இயல்பானது, ஆனால் இந்த இரண்டு மாணவர்களும்
பெரியாரை பற்றிய கருத்துக்களை நன்கு சிந்தித்து உணர்ந்து உள்வாங்கி நம்மிடம் இன்று பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பதை அவருடைய பேச்சின் வாயிலாக நம்மால் அறிய முடிகின்றது. பெரியாரின் சிந்தனைகள் ஆரம்ப காலம் அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள் இருவரும். அதே வேளையில் காங்கிரஸில் அவரை இணைந்தது, சாதி ஒழிப்பு சிந்தனை எப்படி ஏற்பட்டது, ஈரோட்டில் அவர் ஆற்றிய சமூக பணிகள், பெரியாரை வந்து ஒரு அரசியல் அரசியல்வாதியாக அல்லது அரசியல் சீர்திருத்தவாதியாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நமக்கு இந்த இருவரும் சொன்ன கருத்துக்கள் மிக நுட்பமாக சின்ன சின்ன செய்திகள் எல்லாம் ஒரு புதியதாகவே எனக்கு அமைந்தன. ஈரோட்டில் அவர் ஆற்றிய பணிகள், ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் உள்ள நட்பு, ராமசாமி எப்படி பெரியாராக மாறினார் என்ற செய்தி, சமுதாய பணி என்பது ஒரு துப்புரவு பணி போன்றது என்ற ஒரு அழகான ஒரு வாசகம், பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தால் ஆண் பிள்ளைகளை எதிர்பார்க்கும் சூழல் ஏற்படாதுங்கிற செய்தி, எல்லாமே மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் வழங்கிய இருவருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகள். இன்று ஈரோட்டுக்கு வெற்றி விழா, பெரியாரின் பேரனுக்கு இன்று வெற்றி ஈரோட்டில், இங்கு நாம் பெரியாரை பற்றி சிந்திப்பதிலும் நமக்கு வெற்றி என்று கூறி இருவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அனுப்புகிறார். சிவசங்கரின் யாரோ அந்த கையை உயர்த்துறாங்க சார், என்னன்னு ஒரு நிமிஷம் தெரியாம இதை போட்டு. சரி சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 111. பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே சிவகாசி அகிலடர் ஜானகி அம்மாள் கல்லூரி முதுகலை கணிதவியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவியர் ஜெயராஜம் மற்றும் வீரலட்சுமி அவர்கள் பெரியாரின் வாழ்க்கை வரலாறு குறித்த நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். பெரியார் என்ற பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுதே கருப்பு சட்டையும் வெள்ளை தாடியும் கையில் தடியும் கொண்ட ஒரு உருவம் நம் கண் முன்னால் நிழலாடுவதை நம்மால் உணர முடியும். அவர் மறைந்தாலும் கூட இன்றும் நம்மிடையே வாழும் அவருடைய கொள்கைகள் மிக பல. அவற்றுள் சுயமரியாதை இயக்கம், சாதி ஒழிப்பு, மதுவிலக்கு போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம், பெண் விடுதலை போராட்டம், வைக்கம் போராட்டம் என்று நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவை அனைத்திலும் தன்னுடைய பங்களிப்பை செய்த பெரியாருடைய வாழ்க்கை வரலாறை மிகவும் சுவைபட எடுத்து வைத்த மாணவியர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். போராட்ட களத்திலே துணிந்து நிற்பதற்கு பாலின வேறுபாடு தேவையில்லை, மனத்திற்பமும் மதி நுட்பமும் மட்டுமே போதுமானது என்பதாலேயே பெரியார் பல இடங்களில் பெண்களை முன்னிறுத்தியே தன்னுடைய போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கின்றார். ஈரோட்டிலே மதுவிலக்கு போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது காந்தியடிகளிடம் வந்து கேட்டார்களாம், இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. அப்போது காந்தியடிகள் சொல்கிறார், இந்த போராட்டத்தை நிறுத்துவதோ அல்லது வாபஸ் பெறுவதோ என்னுடைய கையில் இல்லை, ஈரோட்டில் உள்ள நாகம்மை என்கின்ற பெண் கையிலிடத்திலே உள்ளது, அதனால் இங்க எது பேச வேண்டும் என்றாலும் அவரிடம் கேட்டுக்கொள் என்று சொல்வாராம். அந்த அளவுக்கு பெண்களை முன்னிறுத்தி செய்யக்கூடியது பெரியாரை பொறுத்தவரை சொல் என்பது செயலாக மட்டுமே இருந்திருக்கிறது என்பதை முன்வைத்து பேசிய மாணவிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.